மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த பதிவு பார்த்திங்கன்னா நம்மளோட 5வது பதிவு, அதாவது பார்ட் 5. ஸோ டைரக்ட் டு இன்டைரக்டு, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சிலேருந்து டைரக்ட் ஸ்பீச் பார்க்க போகிறோம். அதாவது நம்மளோட அப்ஜெக்டிவ், நம்மளோட எய்ம் ஆஃப் திஸ் வீடியோ, இந்த வீடியோவினுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் சீரீஸ் ஆஃப் சென்டென்ஸ், அதாவது சாதாரண வாக்கியம்னு சொல்லலாம் அல்லது எளிமையான வாக்கியம்னு சொல்லலாம். இங்கிலீஷில் சொல்கிறதா இருந்தால் சிம்பிள் சென்டென்ஸ் சொல்லுவோம். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வாக்கியத்தின் கீழே இன்டைரக்ட் ஸ்பீச்சிலேருந்து டைரக்ட் ஸ்பீச்சுக்கு, அதாவது அயர் கூற்றுலேருந்து நேர் கூற்றுக்கு எப்படி மாற்றுறது அப்படிங்கிறதான் நம்மளோட பதிவு. ஸோ ஒரு 5 வாக்கியங்களை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை வந்து இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எழுதிக்கங்க. பதிவு எஃபெக்டிவாக இருந்தால் ஒரு லைக்கை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களோட இந்த கன்ஃபர்மேஷன் ஆஃப் த லைக் தான் எங்களை மோட்டிவேட் பண்ணோம் வீடியோக்கள் நிறையா பதிவிடுறதுக்கு. அதுபோக மீனும் மிஸ்டேக்ஸ் இருந்தால் அப்படின்னா இந்த ஃபியூச்சரில் வி ஹாவ் டு ரெக்டிஃபை, அதை நாங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக வாங்க நம்ம இந்த பதிவுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்பவும் போல் பார்க்கலாம் இன்டைரக்ட் டு டைரக்ட். இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஒரு வாக்கியம் பார்த்தீங்கன்னா எந்தவித கமா கொட்டேஷனும் இல்லாமல் ஒரே நிலையில் இருக்குது பாருங்கள். ஸோ ஒரே நிலையில் இருக்கும் பொழுது இந்த வாக்கியமானதை நம்ம என்னவாக சொல்லலாம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம். நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி டைரக்ட் ஸ்பீச்சில் நம்மளுக்கு 4 கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் இருக்குது, ஆனால் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ஒரே நிலையான வாக்கியம் தான். அந்த வாக்கியத்தின் பெயர் வந்து ஸ்டேட்மெண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சில். அப்போ இது நிலை என்னது? ஒரு இன்டைரக்ட். ஏன்னா எண்டிங்கில் நம்மளுக்கு எதில் முடியுது? ஒரு ஃபுல் ஸ்டாப்பில் முடியுது. ஆனால் இன்டைரக்ட் ஸ்பீச், இப்போ இன்டைரக்ட் டு டைரக்ட் மாத்திரம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன சார் பண்ணணும் இன்டைரக்ட் டு டைரக்ட் மாத்துறதுக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபோக்கஸிங், ஏன்னா எல்லா சீரீஸ் ஆஃப் சென்டென்ஸும் ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லிட்டோம். அப்போ நம்ம ஃபோக்கஸிங் எங்கே இருக்கணும்? கனெக்டிவ் வேர்டு மேலே இருக்கணும். கனெக்டிவ் வேர்டு தட்டு பயன்படுத்தியிருக்காங்க. அதுபோக ரிப்போர்ட்டிங் வெர்பு செட்டு தான் இருக்குது. அப்போ கன்ஃபார்மாக நம்ம என்ன டிக்ளேர் பண்ணலாம்? த கிவன் சென்டென்ஸ் இஸ் ஸ்டேட்மெண்ட். அதாவது ஃப்ரம் இன்டைரக்ட்லேருந்து டைரக்ட்டுக்கு மாற்றுறதுக்கு நம்ம ஸ்டேட்மெண்ட் டைப்பை தான் பிக் பண்ணணும். அப்போ இந்த இன்வெர்ட்டட் கமாஸ் நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்ட்ரைக் பண்ணிடலாமா? அதாவது இன்வெர்ட்டட் கமாஸுடைய ரீப்ளேஸ்மெண்ட்டு தான் தட்டு போடுவோம் ஃப்ரம் டைரக்ட் ஸ்பீச்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு. அப்போ நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய தட்டுங்கிற வேர்டை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு கமா கொட்டேஷன் போட்டுடலாமா? அப்போ கமா கொட்டேஷனுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டிங் பார்ட், அந்த ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் என்னது? ஸ்பீக்கர். ஷீ அப்படிங்கிறவங்க யார்? இவங்க ஸ்பீக்கர், அதாவது ஒரு பேசுபவர். பேசுபவரையோ கேட்பவரையோ நம்ம மாற்றம் செய்யக்கூடாது. இங்கே ரிப்போர்ட்டிங் வெர்ப் என்ன சார்? செட்டு வில் பிகம் செட்டு தான். எதில்? ஸ்டேட்மெண்ட்டில். செகண்ட் பர்சன் நம்மளுக்கு இல்லை, எழுத தேவையில்லை. ஷீ செட் கமா கொட்டேஷன். இந்த ஷீ அரசரை குறிக்கும், இங்கே இருக்கக்கூடிய முதல் நபரை குறிக்கும். அப்போ முதல் நபரை குறிக்கும் பொழுது நாம் ஐ என்று போட வேண்டும். ஒன்றும் நீங்கள் மைண்டில் போட்டுக்குங்க. ஃப்ரம் இன்டைரக்ட் ஸ்பீச்சிலேருந்து டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றும் பொழுது நம்மளோட திங்கிங் என்ன தான் வரணும்? ஒன்று ஐ வரணும் அல்லது யூ வரணும். இதை தாண்டி நம்ம அடுத்த ஒரு வார்த்தை எழுதுறதா இருந்தால் விங்கிற வேர்டை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மூன்று வார்த்தைகளையுமே நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கிறோம் ஃப்ரம் இன்டைரக்ட்லேருந்து டைரக்ட் எழுதும் பொழுது. அப்போ ஐ என்ன டென்ஸ் சார் கொடுத்துருக்காங்க? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க? ஏன்னா ஒரு மெயின் வேர்ப், அதாவது ஒரு ஆக்ஷன் வேர்டோட ஐஎன்ஜி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் கண்டினியூஸ்னு சொல்லுவோம். அப்போ இது கண்டினியூஸ் தான். ஆனால் என்ன கண்டினியூஸு? ப்ரெசென்ட் கண்டினியூஸா, பாஸ்ட் கண்டினியூஸா, ஃபியூச்சர் கண்டினியூஸா? ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஹேவிங் த வேர்டு வாஸ். அப்போ வாஸுங்கிற வேர்டு இருக்கிறனால இது ஒரு பாஸ்ட் கண்டினியூஸ். அப்போ இன்டைரக்ட் ஸ்பீச்சில் நல்ல கவனிங்க, இன்டைரக்ட் ஸ்பீச்சில் பாஸ்ட் கண்டினியூஸ் இருந்துச்சு அப்படின்னா டைரக்ட் ஸ்பீச்சில் ப்ரெசன்ட் கண்டினியூஸாக மாற்றணும். வெரி குட். அப்போ இங்கே வாஸ் இருக்குது. அப்போ ப்ரெசென்ட்டாக மாற்றும் பொழுது ஐக்கு ஆப்டானது ஆம். அப்படியே நாட்டை போடுங்க. ஃபீலிங் பேலன்ஸை நம்ம அப்படியே எழுதிடலாமியா? ஃபீலிங் வெல்லு. இங்கே தட்டு, தட்டு என்னவோ மாறணும். எதில்? இன்டைரக்ட்லேருந்து டைரக்டுக்கு திஸ் என்று மாற வேண்டும். திஸ் டே போட்டுட்டு ஃபைனலாக க்ளோசிங் கொட்டேஷனை போட்டு ஃபுல் ஸ்டாப்பாக வச்சுருங்க. இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா சீரீஸ் வந்துருச்சா? இதுக்கு பேர் ரிப்போர்ட்டிங் பார்ட்டு, இதில் ரிப்போர்ட்டட் பார்ட்டு. அப்போ இது இன்டைரக்ட் ஸ்பீச்சு, இது டைரக்ட் ஸ்பீச்சு. அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம போகலாம். லுக் அட் த சென்டென்ஸ் இடாமா. மதன் சேஸ் தேட் ஹீ இஸ் ப்ரிப்பேரிங் ஹிஸ் எக்ஸாம். இங்கே பாருங்கள் கனெக்டிவ் வேர்டு. அதுக்கு முன்னால் ஃபஸ்ட் நம்ம அன்லைன் பண்ணிக்கலாம். சிங்கிள் சென்டென்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரே நிலையாக இருக்குது. இதில் இன்னும் ஒரு மெத்தடில் சொல்கிறதா இருந்தால் வித்தவுட் யூஸிங் கமா கொட்டேஷன், அதாவது இன்வெர்ட்டட் கமாஸ் கொடுக்கப்பட்ட வாக்கியத்தில் இந்த தலைப்பின் கீழே, அதாவது டைரக்ட் அண்ட் இன்டைரக்டில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த சீரீஸ் ஆஃப் சென்டென்ஸ் எனது இன்டைரக்ட் ஸ்பீச்னு டிக்ளேர் பண்ணலாம். அடுத்து நம்ம இன்டைரக்டாக இருக்கும் பொழுது டைரெக்டாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? நம்மளை ஓவர் லுக்கிங் அந்த கன்ஜென்ஷன் வேர்டு மேலே இருக்கணும். தட்டு. அப்போ தட்டுங்கிற வேர்டு இருக்கா? கண்டிப்பாக அந்த தட்டுங்கிற வேர்டு எடுத்துகிட்டு என்ன போட்டுக்கலாம்? கமா கொட்டேஷன் போட்டுக்கலாம். அப்போ இந்த பிகினிங் பார்ட்டுக்கு பேர் என்ன பேர் சொல்லுவோம்? ரிப்போர்ட்டிங் பார்ட்டு. இந்த பார்ட்டுக்கு பேர் ரிப்போர்ட்டட் பார்ட்டு. ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் பாருங்கள் ஸ்பீக்கர் யார்? மதன். நம்மளுக்கு வெர்பு தான் இருக்குது, செகண்ட் பர்சன் கிடையாது, அதாவது லிசனர் கிடையாது. அப்போ பாருங்கள் மதன்
சேஸ் வில் பிகம் சேஸ் தான் ஃப்ரம் இன்டைரக்ட் டு டைரக்ட் ஒன்லி ஃபார் ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள் மதன் சேஸ் கமா கொட்டேஷன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு என்ன சார் சொல்லியிருக்கோம் ஒரு ஃபைவ் இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் பார்த்துருக்கோம் ஸ்டேட்மெண்ட்டில். அதில் பாருங்கள் இஃப் த கிவன் ரிப்போர்ட்டிங் வெர்பு ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் நம்மளோட ரிப்போர்ட்டிங் வெர்பு ரிப்போர்ட்டட் வெர்பும் ப்ரெசண்ட்டாக இருக்கணும். கரெக்ட் பாயிண்ட்டை பிடிச்சிட்டிங்க. இங்கே பாருங்கள் இந்த ஹீங்கிற வேர்டு யாரை சார் குறிக்குது, இங்கே இருக்க ஃபஸ்ட் பர்சனான மதனை குறிக்குது. அப்போ என்ன பண்ணலாம் ஐ, இங்கே என்ன சார் ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் நம்மளுக்கு ஃப்ரம் இன்டைரக்ட் டு டைரெக்டாக மாற்றும் பொழுதும் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் தான் எழுதணும். ஆனால் ஹீக்கு இஸ் ஐக்கு ஆம், ஐ ஆம் ப்ரிப்பேரிங் மை எக்ஸாம் ஃபார் மை எக்ஸாம். ஏன்னா ஹிஸ்ஸு நம்மளுக்கு என்ன வரும் இந்த இடத்துல ஃபார் மிஸ்ஸிங்கு நீங்கள் போட்டுக்கோங்க இந்த இடத்துல ஃபார், ஏன்னா ஃபார் வந்தால் நம்மளுக்கு சென்டென்ஸ் மீனிங்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள் ஹீ இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் ஹிஸ் எக்ஸாம். அப்போ ஃபார் ஹிஸ் அரசர் குறிக்கும் அகைன் இந்த ஃபஸ்ட் பர்சன். ஆனால் இந்த இடத்துல என்ன நிற்கிது பொசசிவாக நிற்கிது. அப்போ ஹீக்கான பொசசிவ் ஹிஸ்ஸாக இருந்தால் ஃபஸ்ட் பர்சனை குறிக்கும் பொழுது ஐ. அப்போ இந்த ஐக்கான பொசசிவ் என்னவாக இருக்கும் மை மை எக்ஸாம். ஸோ ஃபைனலாக க்ளோசிங் கொட்டேஷன் ஃபுல் ஸ்டாப் புரியுதுன்னு நினைக்கிறேன். இதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் ஓவர்ரைட் பண்ணிக்கோங்க, நம்ம ஃபார் இங்கே மிஸ் பண்ணியிருக்கோம். மற்றபடி உங்களுக்கு எவ்ரி திங் இஸ் குட். மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், இங்கே இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டிங் வெர்பு ப்ரெசென்ட்டு, அதனால் ரிப்போர்ட்டட் வெர்பும் ப்ரெசென்ட்டில் தான் இருக்கணும். சேம் இங்கேயும் அது தான், ரிப்போர்ட்டிங் வெர்பு ப்ரெசென்ட்டு ரிப்போர்ட்டட் வெர்பும் ப்ரெசென்ட்டில் இருக்கணும். வி ஷுட் சேஞ்ச் ஒன்லி த ப்ரொனவுன், ஏன்னா பிகாஸ் ஆஃப் த வேர்ட் ஹீ நம்மளுக்கு எதை ரெஃபர் பண்ணுது மதனை ரெஃபர் பண்ணுது, மதனுடைய பொசிஷன் ஃபஸ்ட் பர்சனாக நிற்கிறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணோம் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஹீக்கு ஐ போட வேண்டும். இங்கே ஹிஸ்ஸுங்கிறது பொசசிவ் ஆஃப் த ஃபஸ்ட் பர்சன் மதன், அவர் யார் ஹீ. அப்போ அவங்க ஃபஸ்ட் பர்சனாக இருக்கும் பொழுது ஐயுடைய பொசசிவ் என்னது மையே. வெல் டன். நெக்ஸ்ட் தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள், இங்கேயும் நம்மளுக்கு ஒரு பெரிய சென்டென்ஸ் ஆனால் பட் சிங்கிள் சென்டென்ஸ் தான் பாருங்கள். ஸோ அப்போ இதுவும் என்னது இன்டைரக்ட் ஸ்பீச் தான், என்ன சீரீஸு பிகாஸ் ஆஃப் ஹேவிங் த கனெக்டிவ் வேர்டு நம்மளுக்கு என்னது தட்டு. கட் பண்ணிடுவோமா, கட் பண்ணிவிட்டு அந்த கனெக்டிவ் வேர்டு தட்டுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம் இன்வெர்ட்டட் கமாஸ் போட்டுக்கலாம். இன்வெர்ட்டட் கமாஸ் போட்டாச்சா. அப்போ பிஃபோர் இன்வெர்ட்டட் கமாஸ் என்ன சார் ரிப்போர்ட்டிங் பார்ட். வெரி குட். அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது டோல்டு இருக்குது, டோல்டை கட் பண்ணிவிட்டு என்ன போட்டுக்கலாம் செட்டு டூ போட்டுக்கலாமா. பாருங்கள் செட்டு டு, இதில் எக்காரணம் கொண்டும் இந்த லிசனரான ஹர் டீச்சரையோ இந்த மகிழினியவோ மாற்றக்கூடாது. பாருங்கள் அப்படியே நான் எழுதுவேன் பாருங்களேன் மகிழினி, மகிழினி செட்டு டு யார்கிட்ட சொல்கிறேன் அவளுடைய ஆசிரியர்கிட்ட. கமா கொட்டேஷன் ஸ்பேஸ் இல்லை அதனால் நான் அழிச்சிடுறேன். பாருங்கள் டீச்சர், இப்போ நம்ம இன்வெர்ட்டட் கமாஸாக போட்டுக்கலாம் போட்டாச்சா. இப்போ அப் டு திஸ் வாட்டு ரிப்போர்ட்டிங் பார்ட், ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம் டோல்டுடைய ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு செட்டு டு போட்டிருக்கோம். கிளியராக, மற்றபடி வேறு எதுவுமே மாற்றலை. இந்த தட்டுங்கிற வேர்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டு கமா கொட்டேஷன் போட்டிருக்கோம். அடுத்து பாருங்கள் ஷீ, ஷீ அரசர் குறிக்குது இங்கே இருக்கக்கூடிய மகிழினி, ஏன்னா மகிழினி தான் அவளோட ஆசிரியர்கிட்ட சொல்கிறா. அப்போ ஷீ யாரை குறிக்குது பாருங்கள் ஃபஸ்ட் பர்சனான மகிழினி. அப்போ மகிழினிங்கிறது ஒரு ஃபீமேலு அதனால தான் ஷீ போட்டிருக்கோம். இவர் எந்த நிலையில் இருக்காங்க முதல் நபராக இருக்கிறார், அதாவது பேசுபவராக இருக்கிறார். அப்போ என்னது ஐ, என்ன டென்ஸு சார் பாஸ்ட்டு பர்ஃபெக்ட். இதில் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் பாஸ்ட்டு பர்ஃபெக்ட் வந்தால் டைரக்ட் ஸ்பீச்லேயும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் போட்டுக்கலாம், அல்லது பாஸ்ட் பர்ஃபெக்டை என்னவோ மாற்றிக்கலாம் ப்ரெசென்ட் பர்ஃபெக்டாக மாற்றிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பாஸ்ட் பர்ஃபெக்டாக ப்ரெசென்ட் பர்ஃபெக்டாக மாற்ற போகிறேன். அப்போ ஐ ஹாவ் செக்யூர்டு செக்யூர்டு இங்கே என்ன வருது த மார்க்ஸ் இன் த நீட் எக்ஸாம். ஸோ கமா கொட்டேஷனை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க, அவ்வளவு தான். இதில் பார்த்திங்கனா நம்ம என்ன சார் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் நான் அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன், தட் டோலுடைய ரீப்ளேஸ்மெண்ட் செட்டு டு, தட்டுடைய ரீப்ளேஸ்மெண்ட் கமா கொட்டேஷன், ஷீயுடைய ரீப்ளேஸ்மெண்ட் ஐஏ. அப்போது இவ்வளோ தான் சேஞ்சஸ். இதுக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும் அஸ் அ மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்டாக யூ கேன் ஸ்கோர் டூ மார்க்ஸ், இரண்டு மதிப்பெண்கள் கிடைக்கும். அதே இது சிபிஎஸ்சியாக இருந்தீங்க அப்படின்னா யூ கேன் ஸ்கோர் ஒன் மார்க். இப்போ உங்களுக்கு சூப்பராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம இதே ஸ்பிரிட்டோட இன்னும் டூ மோர் சென்டென்சஸை பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஃபோர் அண்ட் ஃபைவ் ஃபோர்த்து க்வெஸ்சன் பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு சீரீஸ் எப்படி இருக்குது டைரெக்டாக நம்மளுக்கு ஒரு சிங்கிள் லைனில் தான் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது என்னது கமா கொட்டேஷன் வரல, அதனால் இது வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சு. இப்போ இது எந்த க்ரைட்டீரியாவில் டைரெக்டில் வரும் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள் ஹேவிங் த கனெக்டிவ் வேர்டு தட்டு அண்ட் ஆல்சோ ரிப்போர்ட்டிங் வெர்பு டோல்டு. அப்போ கன்ஃபார்மாக நம்ம டிக்ளேர் பண்ணலாம் இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான். இதில் ஃப்ரம் இன்டைரக்ட் டு டைரெக்டாக மாற்றுறப்போ டைரெக்டில் இது ஸ்டேட்மெண்ட்டாக தான் நின்றுருக்கோம். க்வெஸ்சன் பாருங்கள் மோகன் டோல்டு மாறன், மோகன் வந்து சொல்கிறான் மாறன்ட்ட தட் தே டிட் நாட் வாட்ச் த மூவி வாரிஸு. ஸோ அவங்க
பார்க்கலன்னு பேசிக்கிட்டேன் இடா ரெண்டு பேரும் அப்படின்னு ஒரு தேர்ட் பார்ட்டி யாரோ சொல்கிறார். ஸோ பார்க்கலாம், அதுக்கான ஆன்சர் நம்ம போகலாமா? ஸோ பாருங்கள், இதில் தட்டுக்கு முன்னால் இருக்கக்கூடியது ரிப்போர்ட்டிங் பார்ட்டு. இதில் டோல்டு மட்டும் நம்ம என்னவோ மாற்றணும், செட் டு என்று மாற்ற வேண்டும். பாருங்கள், செட் டு. அப்போ முன்னால் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீக்கர் மோகன் அப்படிங்கிறவர் ஸ்பீக்கர், நம்ம மாறன் அப்படிங்கிறவர் லிசனர். ரைட், இப்போ மோகன் அப்படிங்கிறவரை நான் பாருங்கள் நான் மாற்றவே மாட்டேன், மோகனை மாற்றலை. அதே மாதிரி மாறன்னா மாற்றவே மாட்டேன் பாருங்கள். ஸோ எக்காரணம் கொண்டு அகைனை ரிப்பீட் பண்ணுறேன், லிசனரையோ ஸ்பீக்கரையோ மாற்றக்கூடாது. சேஞ்சஸ் எங்கே மட்டும்தான் இருக்கணும், ஒன்லி அண்ட் த ரிப்போர்ட்டிங் வெர்பு. கிளியரா? இப்போ தட்டு, தட்டுடைய ரீப்ளேஸ்மெண்ட் என்ன போட்டோம், இன்வெர்டட் கமாஸ், அதாவது கமா கொட்டேஷன். இங்கே தே, தே அப்படிங்கிறப்ப யார், மோகன் மாறன்ட்ட சொல்லிக்கிட்டான். என்ன சொல்கிறான், தே அவங்க வந்து எந்த படத்தை பார்க்கல, வாரிசு படத்தை பார்க்கலன்னு சொல்லிக்கிட்டான். இங்கே தே வரும் பொழுது நம்ம ஃப்ரம் இன்டைரக்ட் டு டைரக்டாக மாற்றும் பொழுது அவர் ப்ரனவுன் என்னவாக இருக்க வேண்டும், வி என்று இருக்க வேண்டும். இதில் ஆஃப்டர் இன்வெர்டட் கம்மாஸ் அப்படின்னால வி கேபிட்டலாக இருக்கணும். அப்போ என்ன டென்ஸ் சார், பாஸ்ட் டென்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ இன்டைரக்டில் பாஸ்ட் டென்ஸ் இருந்தால் டைரக்டில் பாஸ்ட் டென்ஸ் எழுதலாம், அல்லது ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பாஸ்ட் டென்ஸை பாஸ்ட் டென்ஸாகவே எழுதுகிறேன். வி எதுவுமே மாறாது பாருங்களேன், டிட் நாட்டு watch the movie what a varis போட்டுட்டு கடைசியில் கொட்டேஷன் போட்டு க்ளோஸ் பண்ணணும். இதே நம்ம ப்ரெசண்ட்டாக மாற்றுறதா இருந்தால் ஒன்றுமே கிடையாது, இந்த டிட் நாட் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக டூ நாட் போட்டால் முடிஞ்சு போச்சு. இது ப்ரெசண்ட்டு, டிட் நாட் போட்டால் பாஸ்ட்டு. அப்போ இந்த வேர்டை நம்ம கனெக்ட் ஐ மீன் கட் பண்ணிவிட்டு இது எழுதுனா ப்ரெசன்ட் ஓவர். இல்லை சார் எனக்கு பாஸ்ட்டை பாஸ்ட்டில் எழுதிக்கிறேன்னா நீங்கள் பாஸ்ட்டில் எழுதிக்கோங்க, கிளியர் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சீரீஸ் பாருங்கள், நம்மளுக்கு மோனிகா டெல்ஸ் மனு. மோனிகா சொன்னா, சொல்கிறா, சொல்லிகிட்டு இருக்கா யார்கிட்ட, மனுட்ட, தட் ஷீ டஸ் நாட் கம்ப்ளீட் த ஹோம்ஒர்க். கிளியர் நினைக்கிறேன். இதில் நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கிறோனோ, இங்கே டெல்ஸ் இருக்குது, அதுபோக கனெக்டிவ் வேர்டு தட்டு இருக்குது. ஈவன் இந்த ப்ரெசன்ட் வெர்பு தான் பயன்படுத்தியிருக்கேன், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ரிப்போர்ட்டிங் வெர்பு ப்ரெசண்ட்டாக இருந்தால் ரிப்போர்ட்டட் வெர்பும் ப்ரெசண்ட்டில் தான் இருக்கணும். அப்போ ஈஸியாக டிக்ளேர் பண்ணலாம், இது ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், ஏன்னா கனெக்டிவ் வேர்டு தட்டு பயன்படுத்தியிருக்காங்க. இங்கே ரிப்போர்ட்டிங் வெர்பு டெல்ஸ் வந்திருக்கு. அப்போ டெல்ஸ் வந்து நம்ம என்ன சார் எழுதணும், என்ன எழுதணும், வெரி குட். டெல்ஸ்னால் சேஸ் டூ, என்ன எழுதணும், சேஸ் டூ. அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் யார், மோனிகா. பாருங்க, மோனிகா சேஸ் டு மனு. கனெக்டிவோட ரீப்ளேஸ் பண்ணணும், நம்மளுக்கு என்ன சார் வரும், கமா கொட்டேஷன், அவ்வளோதான். அடுத்து என்ன சார் இருக்குது, ஷீ. ஷீங்க யாரை குறிக்குது, ஃபஸ்ட்டு பர்சனான மோனிகாவை தான், ஏன்னா மோனிகா சொல்கிறா, சொல்லிகிட்டு இருக்கா யார்கிட்ட, மனுட்ட, தட் ஷீ டஸ் நாட் கம்ப்ளீட் த ஹோம்ஒர்க். அப்போ நான், மோனிகா சொல்கிறா, நான் ஹோம்ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணலப்பா, நீ என்னப்பா முடிச்சிட்டியோப்பா அப்படின்னு மோனிகா மனுட்ட கேட்குறா. அப்போ மோனிகாவோட நிலை என்ன, ஃபஸ்ட்டு பர்சன் ஐ. ஸோ இஃப் இட் இஸ் அ செகண்ட் பர்சனாக தான் யூ. இங்கே சரியாக நம்மளுக்கு வரக்கூடியது ஐ தான். பாருங்கள், மோனிகா சேஸ் டு மனு, ஷீ யாராக வரும், ஐ. இங்கே ஷீ வந்தனால டஸ்ஸாக மாறுது, இங்கே ஐ வந்தனால என்னவா மாறும், டு நாட். நீங்கள் கேட்கலாம் சார் என்ன சார் வெறும்பு மாறாதுன்னு சொன்னீங்க, இப்போ ஏதோ மாற்றுறீங்களே சார், நான் முடிச்சுக்கிறேன், கம்ப்ளீட் த ஹோம்ஒர்க், கமா கொட்டேஷனை போட்டு முடிச்சுருவான். நல்ல கவனிங்க, இங்கே வரக்கூடிய டஸ் நாட்டும் ப்ரெசன்ட்டு தான், டூ நாட்டும் ப்ரெசன்ட்டு தான். நம்மளோட சப்ஜெக்டானது ஹீயாவோ ஷீயாவோ இட்டாவோ இருந்துச்சு அப்படின்னா நம்ம நெகட்டிவ் சீரீஸ் என்ன வரும், டஸ் நாட்டு இன் ப்ரெசன்டென்ஸ். அதே இது நம்மளோட சப்ஜெக்டு ஐயாவோ வியாவோ யூவாவோ தேவாவோ வந்துச்சு அப்படின்னா நம்மளோட நெகட்டிவ் சீரீஸ் டு நாட். ஸோ இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் மைண்டில் போட்டுக்கொள்ள வேண்டும். கிளியர்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம பதிவு எஃபெக்டிவாக இருந்திருக்கோம், எஃபெக்டிவாக நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம லைக்குங்கிற பட்டன் ஒரு பக்கத்தில் இருக்கும், அதை மறந்துடாமல் அழைத்திருங்க. ஸோ ஓகே, நன்றி மாணவர்களை, மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு வீடியோவில். இது உங்கள் கல்வி சதகம், உங்கள் வாழ்வின் வெற்றி சதகம்.